நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லைன்ஸ் கிளப் திருமிகு முகமது நவீன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். வேண்டாம் போதை, இந்த விழிப்புணர்வு இயக்கம், நோ டு ட்ரக்ஸ் அவேர்னஸ் டிரைவ், இந்த அருமையான இந்த ஒரு நாளில் தலைமையேற்று இந்த நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாக ஆசிரியர் திரு தியாக செம்மல் அவர்களே, இணை இயக்குனர் திருமதி ரம்யா பாரதி அவர்களே, திரு ஆசிரியர் நம்ம தலைமை ஆசிரியர் திருமதி தமிழரசி அவர்களே, மற்றும் பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாக. ஏன்னா இந்த கூட்டமே வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடியது. ஏன்னா எதிர்காலம் உங்கள் மாணவர்கள் தான் இருக்கு. நம்ம ஜாயிண்ட் கமிஷனர் வந்து ஆரம்பிச்சோடனே நான் யதார்த்தமா பேச போறேன்னு சொல்லி எல்லாம் எப்படி அவர் அன்பு பாலம் பாக்கியநாதன் அவர் வந்து உறுதிமொழி அவ்வளோ அதிகமா ஒரு பேஜ் ஃபுல்லா படிச்சத உள்ளேருந்து வரணும். உங்க வந்து மனது உறுதிமொழி வந்து அடி வயிற்றுல இருந்து வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அந்த உறுதிமொழிய. அத நம்ம ஜாயிண்ட் கமிஷனர் அவர்கள் வந்து யதார்த்தமா அந்த நோ டு ட்ரக்ஸ் அப்படின்றத உங்க வாயில இருந்து ஒவ்வொரு மாணவர்கிட்ட இருந்தும் அந்த அடி வயதுல இருந்து உள்ள இருந்து அந்த வந்துச்சு அந்த எஃபெக்ட் அந்த ரோடு வரைக்கும் இருக்கும். அவரு இந்த எதிர்காலத்தின் மீதும் உங்கள் மீதும் உள்ள அக்கறையினால் இந்த இதை பண்ணியிருக்கார். 9 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த சேவையை செய்து வரும் திரு தியாக செம்மல் அவர்கள் அன்பு பாலம் பாருங்க, இந்த அன்பினால் மட்டுமே எதையுமே சாதிக்க முடியும். ஆனா இந்த பாலம் வந்து இந்த அன்பினால சேர்த்து இப்பேற்பட்ட ஒரு காரியம் என்றால், கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற வள்ளுவனின் குரல். எதுவுமே வந்து அழிக்க முடியாத, மற்றதெல்லாம் அழிக்கக்கூடியது கல்வியை தவிர, நிரந்தரமாக அது செயற்கையாகவும் இயற்கையாகவும் அழிக்கக்கூடியது கல்வி ஒன்றுதான் அழியாதது. அதே போல நமக்கு அனைவருக்கும் தன்னம்பிக்கை வேணும். அதே மாதிரி நோ சொல்லணும், கடைசி வரைக்கும் வேண்டாம். எப்படி வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து குட் டச் பேட் டச் அப்படின்றத எஜுகேட் பண்றாங்களோ, அதே மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வேணாம் சொல்லணும். அதே மாதிரி பெற்றோர்கள் தான் உங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். எதாக இருந்தாலும், எந்த ஒரு வித்தியாசம் இருந்தாலும், நீங்க போய் உங்க பெற்றோர்களிடம்தான் முதல் போய் சென்று கூற வேண்டும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் ரோட்ஸ்ல சிசிடிவி கவரேஜ் வச்சிருக்காங்க, சர்வேலன்ஸ் க்ளோஸா மானிட்டர் பண்றாங்க, யார் யார் வெண்டாஸ் வந்து யார் யார் சேல் பண்றாங்க, புதுசா யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்களா இப்படி பார்த்து அந்த அளவுக்கு அவங்க நம்ம ரம்யா பாரதி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ வந்து இந்த ஸ்கூல் அரௌண்ட் ஒவ்வொரு இந்த மாவட்டத்தில் உள்ள அவர்கள் நார்த் இது இல்லாமல் மற்ற அவங்களுடைய இந்த ஸ்கூல் ரோட்ஸ் மற்ற புது வெண்டாஸ் அதெல்லாம் அவ்வளோ ஒரு அக்யூரேட் இதாக இருக்காங்க. ஏன்னா நாளை எதிர்காலம் உங்கள் ஒவ்வொருடைய மாணவர் கையில் இருக்கு. நீங்கள் வந்து எதா இருந்தாலும் போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ போயிட்டு சொல்லணும். ஏன்னா தன்னம்பிக்கை இதுதான் முக்கியம். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வலி கொடுக்கும், முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும், தன்னம்பிக்கை எனும் தீப்பொறி நம் மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். நாம் அனைவரும் நாம் சாதிக்க பிறந்தவர்கள், சாதிப்போம், நாளைய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.